வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெப் ஜிப்சி செய்திகளுக்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இது ஒரு புதிய செட்டப் அப்படியே ஏற்பாடு பண்ணி ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவல், அதாவது வந்து நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்விட்டரை வந்து எலான் மஸ்க் யாருன்னு தெரியும், டெஸ்லா காருடைய ஓனர், அவர் வந்து இன்றைக்கி ட்விட்டரை வாங்கிட்டார் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. அது எவ்வளவு கோடிக்கு வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 பில்லியன் அப்படின்னாலே வந்து கிட்டத்தட்ட 90,000 கோடி ரூபாய்க்கு பக்கம் வருது. அதில் வந்து 44 பில்லியனுக்கு வாங்கியிருக்கிறாரு. தோராயமாக சொல்கிறேன், 3,500,000 கோடி ரூபாய்க்கு வந்து இந்த ட்விட்டரை வாங்கியிருக்காரு எலான் மஸ்க். இந்த ட்விட்டருக்கு ஒரு சின்ன ஒரு கதை இருக்கிறது, எனக்கு அதுக்குமே ஒரு தொடர்பு இருக்கிறது. அதாவது வந்து நான் வந்து இந்த ஓசை நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருந்தபோது முதல்ல ஒரு ஆஸ்திரேலியன் சர்வீஸ் ஸ்ப்ரிங்டூன் அதில் வச்சு நடத்திட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு ஓடியோன்னு ஒரு சர்வீஸ், ரொம்ப அற்புதமான சர்வீஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சு, எளிமையான இன்டர்ஃபேஸ், அதில் வச்சு என்னுடைய ஓசை நிகழ்ச்சிகளை வந்து டெய்லி கொடுத்துட்ருந்தேன் நான். அந்த ஓடியோ சர்வீஸ் கொஞ்ச நாள் கழித்து எங்களால் லாபகரமாக நடத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது க்ளோஸ் ஆனதில் என்ன பண்ணுறது, மறுபடியும் ஒரு மெயில் வருது 1 மாதம் கழிச்சு, எங்கள் சர்வர்லாம் சும்மா இருக்குது, அதனால் ஏதோ ஒன்று செய்யலான் இருக்கிறோம், அதனால் வந்து ஒரு மைக்ரோ பிளாகிங் சைட் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம், இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ஒரு பீட்டா டெஸ்ட்டாக இந்தியாவிலேருந்து யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மெயில் வந்துச்சு. அப்போது நான் போய் பார்த்தேன். நான் அப்போல்லாம் வளவளவளன்னு பிளாகில் எழுதிட்டு இருந்த ஒரு காலகட்டம், அதில் சும்மா ஒரு 120 லெட்டர் அந்த மாதிரி எழுத்துக்கள், அதுக்குள்ளே கேரக்டர்ஸ்க்குள்ளே நீங்கள் எழுதணும். அப்போ தமிழ்லாம் அதுக்குள்ளே நிரப்புறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா நிறைய இடத்த பிடிக்கும். இத்தினுண்டா எழுதணுமா அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் பக்க பக்கமாக எழுதி பழக்கப்பட்ட எழுத்தாளர்கள் இல்லைவா, அது பெருசாக யூஸ் பண்ணல. ஆனால் அது பின்னாடி பார்த்தீங்கன்னா நாளாக நாளாக வளர்ந்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு தகவல் தொடர்பு சேவையாக அமைந்து விட்டது. எல்லா பெரிய ஸ்டார்ஸ், எல்லா பெரிய அரசியல் தலைவர்கள், நாடுகளின் தலைவர்கள்லாம் கூட ட்விட்டரில் தான் தங்களுடைய அறிவிப்புகளை வெளியிடக்கூடிய அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு தளமாக மாறி இன்று அதனுடைய மதிப்பு 500,000,000,000,000 கோடிகளை அடைந்திருக்கிறது என்றால், இதிலிருந்து நம்மளுக்கு ஒரு பாடம் இருக்குது. ஒரு தோல்வி இருந்தால் அதில் துவண்டு விடாமல் வேறொன்றை மாற்றி செய்து பார்க்க வேண்டும். அப்படி செய்தால் அது இந்த முதல்ல நம்ம செஞ்சதை விட அந்த தோல்விக்கு பின் நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் மிகப்பெரிய சக்ஸஸாக மாறிவிடும் என்கிற ஒரு படிப்பினையை வந்து இந்த ட்விட்டர் நம்மளுக்கு சொல்கிறது. இந்த மாதிரி நிறைய செய்திகளோடு அப்பப்போ வாரம் ஒரு செய்தியாவது இணையத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம். நான் சொன்ன மாதிரியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், நல்லா இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறீங்க. வாழ்த்துக்கள், பாய்.